வாழ்ந்து கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்ந்து கெட்டவர்கள் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது கெட்டு போன அந்த நிலை மாறி மீண்டும் வந்து நல்ல நிலை, அதாவது முன்னே எப்படி நல்ல நிலையில் வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கிடைக்கும். அதனால் மயிலை ஞானோபதேசம் பெற்று மயிலுக்கு ஜலத்தை அறிக்கையும் ஜலிச்சு ஞானோபதேசம் பெற்று மயிலை வாகனமாக ஏற்றுக்கொண்ட ஊர் மயில் வந்து முருகப்பெருமான பார்த்தபடி இருக்கும். பொதுவாக ஒரு சிவாலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா சிவபெருமான் கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் காணப்படுவாங்க. சிவபெருமானோட வடமேற்கு மூலையில் முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படும். ஆனால் வேறு எங்கும் இல்லா சிறப்பாக இந்த ஆலயத்தில் வந்து சிவபெருமான் இருக்க வேண்டிய இடத்துல முருகபெருமானும், முருகபெருமான் சன்னதிக்கு வடமேற்கு மூலை அதாவது வந்து குபேரனோட மூலையில் மகாலட்சுமி சன்னதிக்கு அருகிலேயே பிரம்மபுரீஸ்வரரோட சன்னதி இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குக தட்சிணாமூர்த்தி, வேறு எங்கும் இல்லா சிறப்பாக இந்த ஆலயத்தில் இங்கே இருக்கக்கூடிய குக தட்சிணாமூர்த்தி, முருகபெருமானோட வாகனமான மயில் வாகனத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் தட்சிணாமூர்த்தி காணப்படுறது இந்த ஆலயத்தில் மட்டும்தான். மயில் வாகனத்தில் அமர்ந்த குக தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து பெரம்பூர் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை தரிசனம் பண்ணுறது தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து மாயவரம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய ஆடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் சாலையில் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பெரம்பூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி ஆலயத்தை எளிதில் அடையலாம். மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது. மாயவரத்திலிருந்து சங்கரன் பந்தல் வழியாக நாகப்பட்டினம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம். திருச்சி தஞ்சாவூர் போன்ற நகரங்களிலிருந்து தனி வாகனத்தில் வரீங்க அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து மாயவரம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய ஆடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் இந்த சாலை வழியாக பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பெரம்பூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். முருகனோட வாகனமாக இருக்கக்கூடிய மயில் இந்த தலத்தில் வந்து முருகன்கிட்ட ஞான உபதேசம் பெற்று முருகனுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய அமைப்பை பெற்ற ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பெரம்பூரில் இருக்கக்கூடிய இந்த சுப்பிரமணிய சாமி ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி பிரம்மதேவர் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்து தான் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பொதுவாக ஒரு சிவாலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா சிவபெருமான் கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் காணப்படுவாங்க. சிவபெருமானோட வடமேற்கு மூலையில் முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படும். ஆனால் வேறு எங்கும் இல்லா சிறப்பாக இந்த ஆலயத்தில் வந்து சிவபெருமான் இருக்க வேண்டிய இடத்துல முருகபெருமானும், முருகபெருமான் சன்னதிக்கு வடமேற்கு மூலை அதாவது வந்து குபேரனோட மூலையில் மகாலட்சுமி சன்னதிக்கு அருகிலேயே பிரம்மபுரீஸ்வரரோட சன்னதி இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பிரம்மதேவர் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்து தன் இழந்த செல்வாக்கு அதாவது வந்து தன் இழந்த பதவியை மீண்டும் பெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. தட்சன் நடத்தின வேள்விக்கு சென்று அதனால் வந்து சாபம் பெற்று தன் படைக்கும் தொழிலை வந்து பிரம்மதேவர் வந்து இழந்துருவார். இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை வழிபாடு செய்து அதன் பிறகு இந்த தலத்துக்கு பின்புறம் பிரம்மதேவர் வடமேற்கு மூலையில் குபேர திசையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தினமும் இந்த சிவலிங்கத்தை பூஜை செய்து தன் இழந்த படைப்பு தொழிலை மீண்டும் பெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால் இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட இழந்த செல்வாக்கை வந்து மீண்டும் பெறலாம். அதாவது நல்லா வாழ்ந்துட்டுருப்பாங்க, சடனாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து திசை மாறி ஒன்றுமே இல்லாமல் வந்து போயிடும். அதாவது வாழ்ந்து கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்ந்து கெட்டவர்கள் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது கெட்டு போன அந்த நிலை மாறி மீண்டும் வந்து நல்ல நிலை, அதாவது முன்னே எப்படி நல்ல நிலையில் வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கிடைக்கும். பிரம்மதேவர் தன்னோட படைப்பு தொழிலை வந்து இழந்து ஒன்றுமே இல்லாமல் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியும், இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அதாவது வடமேற்கு மூலையில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்து மீண்டும் வந்து படைப்பு தொழிலை பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நல்ல வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல நல்லா பணிபுரிவாங்க, ஆனால் அவங்களுக்கான நல்ல வேலை வந்து அங்கே இருக்காது, நல்ல ஊதியம் இருக்காது. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியும், இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது உத்தியோகம் செய்யும் இடத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல உயர் பதவிகள்லாம் வந்து கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து பணி புரிகிறோம், ஆனால் அந்த பணிக்குரிய ஊதியம் இல்லை, அந்த பணிக்குரிய மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியும், இந்த தலத்தில் வந்து வடமேற்கு மொழியில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்மளோட பணிக்கு தகுந்த மாதிரி ஊதியமும் நம்மளோட பணிக்கு தகுந்த மாதிரி செல்வாக்கான பதவியும் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் வந்து நமக்கு வந்து அருள் புரிவார். திருக்கடையூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவிடைக்கலி முருகன் சன்னதியிலிருந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த சுப்பிரமணிய சாமி ஆலயம் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தோட முகப்பில் தென்முக விநாயகர் வந்து காணப்படுறாரு. தென்முக விநாயகரை வந்து தரிசனம் செய்துட்டு நம்ம வந்து இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை வந்து தரிசனம் பண்ணலாம். இது வந்து இந்த தலத்தில் முருகபெருமான் வந்து மூலஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆலயத்தோட கோபுரத்தோட வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இடும்பனோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க இடும்பனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இதுதான் வந்து இடும்பனோட சன்னதி.
இடுமனை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இடுமனை வந்து தரிசனம் பண்ணிட்டு இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாங்கள் இது மாதிரி நிறையா கோயில் சம்மந்தமான பதிவுகள்லாம் போட்டுட்ருக்கோம். இங்கே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்பொழுது நாங்கள் போடக்கூடிய இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுகள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஆலயத்துக்குள்ளே வந்தோடனே முதல்ல வந்து விநாயகர் வந்து காணப்படுறாரு. அடுத்தது வந்து மயில் வாகனம் வந்து காணப்படுது. மயில் வாகனத்துக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மயில் வாகனத்துக்கு கீழேயே வந்து மிளகு சித்தர் வந்து காணப்படுறாரு. அதாவது இந்த மிளகு சித்தர் வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து பல உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து அவரோட சிலை வந்து இந்த இடத்துல வைத்திருக்காங்க. மயில் வாகனத்தையும் மிளகு சித்தரையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணிடலாம். ஆலயத்துக்குள்ளார செல்லும் பொழுது இரண்டு விநாயகர் வந்து காணப்படுறாங்க. விநாயகரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த வவால் நெற்றி மண்டபத்தில் முருகபெருமானோட வரலாற்றை விளக்கக்கூடிய அந்த ஓவியங்கள்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை எல்லாத்தையுமே தரிசனம் செய்துட்டு இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணியரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். அதாவது முருகபெருமான் வந்து அவதாரம் நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகளை வந்து இந்த ஆலயத்தோட மூலஸ்தான மண்டபத்தில் வந்து இந்த மாதிரி ஓவியமாக வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த ஆலயம் காலையில் 8 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கோம். அதே மாதிரி மாலையில் 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த ஆலயம் வந்து திறந்திருக்கோம். இந்த ஆலயத்தோட அர்ச்சகரோட எண்ணம் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும், குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். மேலும் இந்த தலத்தில் வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அதாவது பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அந்த கடன் சுமையெல்லாம் நீங்கும். நம்ம செய்யக்கூடிய தொழில் வந்து அபிவிருத்தி அடையணும் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியும் சுப்பிரமணிய சாமிக்கு வடமேற்கு மூலையில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது நம் செய்யக்கூடிய தொழில் வந்து அபிவிருத்தி அடையும். திருச்செந்தூரில் முருகபெருமான் சூரனை வந்து சம்ஹாரம் செய்த பிறகு சூரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னோட உடம்பு வந்து ரெண்டாக பிளந்து ஒரு பகுதி வந்து சேவல் கொடியாகவும் மறுபகுதி வந்து மயிலாகவும் வந்து மாறிடும். அப்படி மயிலாக மாறிய அந்த மயில் வந்து அசுர மயில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானை குறித்து தவம் இருந்து முருகபெருமான்கிட்ட இருந்து ஞான உபதேசம் பெற்று முருகபெருமானோட வாகனமாக மாறிய ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து மயில் வாகனம் வந்து இடதுபுறம் வந்து காணப்படுறது தனி சிறப்பு. வாங்க இப்போ இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா வலதுபுறம் வந்து தெய்வானியோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க தெய்வானி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தெய்வானி அன்னை. பொதுவாக ஒரு சிவாலயம் அப்படின்னா சிவாலயத்தில் வந்து சாமி கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் வந்து காணப்படுவாங்க. இந்த தலத்தில் வந்து தந்தை மகனாகவும் மகன் தந்தையாகவும் இருக்கிறதுனால தந்தைக்குரிய ஸ்தானத்தில் முருகபெருமான் இருக்கிறதுனால முருகபெருமானோட சன்னதிக்கு தெற்கு பக்கம் தெய்வானியோட சன்னதி வந்து காணப்படுது. தெய்வானி அன்னையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவங்களை வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடைகள்லாம் நீங்கும். தெய்வானி அன்னையை வந்து இப்போ நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம். வாங்க இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான். முருகபெருமானோட மயில் வாகனம் வந்து இந்த தலத்தில் இடதுபுறம் காணப்படுறதுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சத்ருக்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். மேலும் மயில் இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானை குறித்து தவம் இருந்து முருகபெருமானோட வாகனமாக மயில் வந்து மாறுறதுக்கு காரணமான ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மயிலோட தவத்திற்கு மெச்சிய முருகபெருமான் மயிலுக்கு வந்து ஞான உபதேசம் வழங்கி மயிலை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்ட ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. முருகபெருமானை வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப விரிவான முறையில் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். ஓம் ஹர நம பார்வதி பதி ஹே ஹர ஹர மகாதேவா. என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் கற்பக விநாயகம் பதே மகா கணபதி. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு ஹரோஹரா, தர்பூர் முருகனுக்கு ஹரோஹரா. இறைவன் துணை கொண்டு இது திருப்பூர் என்று அழைக்கக்கூடிய கிராமம் அது. இது ஒரு காலத்தில் தக்கன் யாகத்தின் பொழுது பிரம்மனுடைய பதவி பறிக்கப்படுகிறது. பறிக்கப்பட்ட பதவி திரும்ப கிடைத்த ஊர் தான் இந்த ஊர். பிரம்மா சிவபெருமான்ட்ட முறையிடுறார், என்னதான கொடுக்கப்பட்ட தொழில் ஒன்றாச்சு, அதை நீங்கள் பறிச்சு விட்டேல, திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்குறார்.
சிவபெருமான் என்ன சொல்றார், நான் நெற்றிகளில் பிறந்த முருகப்பெருமானுக்கு நடக்கிறோம் என்று சொல்றார். அதனால அந்த காவிரிக்கரை ஓரமா வரார், பிரம்மா வரார், வந்து இந்த ஊர்ல வந்து முருகனை மண்டையிட்டு வழிபட்டு பதவி திரும்ப கிடைத்த ஊர் இந்த ஊர். இந்த ஊரோட பேர் பிரம்மமங்கலபுரம் தான், புராதன பேர் வந்து பிரம்மமங்கலபுரம் தான் இந்த ஊரோட பேர். ஒரு காலத்துல பெரம்பு காடாவே இருந்திருக்கு, அதனால பெரம்பில் மலர்ந்த ஊர் தான் பெரம்பூர்னு பேரு. இங்க பிரம்மனுக்கு பதவி கிடைத்தவுடன் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பிராயச்சித்தம் என்பது சிவபூஜை பண்ணாதான் பிராயச்சித்தம். அதனால பிரம்மா போய் பின்னாடி போய் சிவபூஜை பண்ணார், சிவனுக்கு சிவபூஜை பண்ணார். அதனால சிவனோட பேரு பிரம்மபுரீஸ்வரர், இந்த ஊரோட பேரு பிரம்ம மங்களபுரம். ஒன்று. இரண்டாவதாக சூரசம்ஹாரம் பண்ணும்பொழுது, சூரனை சம்ஹாரம் பண்ண உடனே இரண்டா பிளந்து வந்தோடனே ஒரு பக்கம் மயிலாகவும் ஒரு பக்கம் சேவலாகவும் பெய்யுது. மயிலை தனது வாகனமாக ஏற்றுக்கொள்கிறார், சேவலை தனது கொடியாக ஏற்றுக்கொள்கிறார். மயில் முறையிடும் பொழுது என்னதான் அசுர வழியில் வந்தோன்னா எனக்கு சாண்டியத்தை இருக்காதுன்னு சொல்றார். அதனால மயிலை ஞானோபதேசம் பெற்று மயிலுக்கு ஜலத்தை அறிக்கையும் ஜலிச்சு ஞானோபதேசம் பெற்று மயிலை வாகனமாக ஏற்றுக்கொண்ட ஊர். மயில் வந்து முருகப்பெருமானை பார்த்தபடி இருக்கும். ஞானோபதேசம் பெற்ற ஸ்தலம் இந்த ஊருக்கு ரெண்டு சிறப்பு, மயிலுக்காக தனது சிரசையை சாய்த்து கொண்டு ஞானோபதேசம் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த ஊரில் பேர் பிரம்மமங்கலபுரம் தான் பிரதான பேர். இங்கே வந்து வழிபாடு என்னென்ன வழிபாடு இங்கே வந்து இந்த இந்த கோயிலில் வந்து சிறப்பு என்னன்னாக்க, குக தட்சிணாமூர்த்தி அப்படின்னு தட்சிணாமூர்த்தி சுரூபத்தில் குக தட்சிணாமூர்த்தின்னு பேர். மயில் வாகனத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார். ஒன்று. இரண்டாவது இங்கே வந்து அஷ்டபாலையில் முதல் பாலை துர்க்கையாக வழிபடக்கூடிய இடம் இது உங்களுக்கு. இந்த ஊரில் வந்து செவ்வாய் தோஷ பரிகாரமாக உள்ள கோயில், குரு பரிகார ஸ்தலம். அடுத்தபடியாக பதவி சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளுக்கும் இங்கே தான் வந்தாகணும். பதவி உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோயிலுக்கு வந்தாங்க. சிறப்பாக நடக்கும். தொழில் அபிவிருத்தி ஸ்தலம், தொழில் அபிவிருத்தி ஸ்தலம், கடன் நிவர்த்தி ஸ்தலம். சிவபெருமான் வந்து குபேர பாகத்தில் இருக்கிறதுனால கடன் நிவர்த்தி சரம் அப்படின்னு பேருங்க. இந்த ஊர் இந்த கோயிலில் வந்து கந்த சஷ்டி, நவராத்திரி, சிவராத்திரி எல்லாம் சிறப்பாக வழிபடக்கூடிய இடம் இருக்குது. மயிலாடுதுறையிலேருந்து 13 கிலோமீட்டர் சார் பெரம்பூர்னு பேர். மயிலாடுதுறையிலேருந்து 13 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பெரம்பூர்னு பேருந்து கிராமத்தில் பேர். சரி சார், ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு, சிறப்புகள், இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப விரிவான முறையில் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிவலிங்கமும் அம்பாலும் வந்து காணப்படுறாங்க. சிவபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சிவபெருமானுக்கு அருகிலேயே வந்து அம்பாள் வந்து காணப்படுறாங்க. இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும். சிவபெருமானையும் அம்பாலையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். இந்த தலத்தில் வந்து சிவபெருமான் சன்னதி இருக்க வேண்டிய இடத்துல முருகபெருமான் சன்னதி இருக்கிறதுனால இந்த ஆலயத்தோட பிரகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா குக தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு தட்சிணாமூர்த்தி இருப்பார். வேறு எங்கேயும் இல்லாத சிறப்பாக அந்த தட்சிணாமூர்த்தி வந்து மயில் வாகனத்தில் வந்து அமர்ந்த கோலத்தில் இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அது எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் வந்து பங்குனி உத்திரம் வந்து வெகு சிறப்பான முறையில் திருவிழா வந்து கொண்டாடப்படுது. அதே மாதிரி தைப்பூசம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, ஆருத்ரா தரிசனம், சித்ரா பௌர்ணமி, தனுர்மாத பூஜை, தைப்பொங்கல் போன்றவையெல்லாம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து திருவிழாவை வந்து கொண்டாடப்படுது. முருகபெருமான் சன்னதியோட மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ராஜகோபுரம் வந்து காணப்படுது. மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். வாங்க இப்போ இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குக தட்சிணாமூர்த்தி. வேறு எங்கும் இல்லா சிறப்பாக இந்த ஆலயத்தில் இங்கே இருக்கக்கூடிய குக தட்சிணாமூர்த்தி முருகபெருமானோட வாகனமான மயில் வாகனத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் தட்சிணாமூர்த்தி காணப்படுறது இந்த ஆலயத்தில் மட்டும்தான். மயில் வாகனத்தில் அமர்ந்த குக தட்சிணாமூர்த்தியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் நம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும். செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷம் நீங்கும். அதே மாதிரி மயில் வாகனத்தில் வந்து முருகபெருமானோட வாகனமான மயில் வாகனத்தில் தட்சிணாமூர்த்தி அமர்ந்த கோலத்தில் காணப்படுறதுனால செவ்வாய் தோஷம் மற்றும் குரு தோஷம் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த விநாயகரை திங்கட்கிழமையில் வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. ஆலயத்தோட மூலவரோட விமானத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தம்பதி ஒற்றுமை வந்து மேலோங்கும். குபேரனோட திசையான வடமேற்கு திசையில் மகாலட்சுமி சன்னதிக்கு அருகிலேயே சிவபெருமான் வந்து காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து லக்ஷ்மி நாராயண பெருமாளோட ஆலயம் வந்து காணப்படுது.
மகாலட்சுமியோடு இருக்கக்கூடிய பெருமாளை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவருக்கு வந்து தம்பதிகள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது தம்பதி ஒற்றுமை வந்து மேலோங்கும். பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்றதுக்கு இந்த பெருமாளை வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். தச்சன் நடத்தின யாகத்துக்கு சென்றதுனால சாபம் பெற்ற பிரம்மதேவர் வந்து தன்னோட படைப்பு தொழிலை வந்து இழந்துருவார். அதே மாதிரி ஒரு தடவை வந்து பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாததுனால முருகபெருமான் வந்து பிரம்மதேவரோட படைப்பு தொழிலை வந்து வாங்கிடுவார். பிரம்மதேவர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்து தான் இழந்த அந்த பதவியை வந்து மீண்டும் பெற்ற ஆலயமாக வந்து காணப்படுது. அதாவது பிரம்மதேவர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானையும் முருகபெருமான் சன்னதிக்கு வடமேற்கு மலை அதாவது குபேர திசையில் பிரம்மபுரீஸ்வரரை பிரதிஷ்டை செய்து இங்கே இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்து தான் இழந்த பதவியை மீண்டும் பெற்ற ஆலயமாக வந்து காணப்படுது. நந்திபவானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார வரோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அருணகிரிநாதர் வந்து காணப்படுறாரு. அருணகிரிநாதர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஆலயத்தோட வடமேற்கு மூலையில் குபேரனோட திசையில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளாக நீங்கும். பிரம்மபுரீஸ்வரர் அருகிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தவள்ளி தாயார் வந்து காணப்படுறாங்க. ஆனந்தவள்ளி தாயாரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆனந்தவள்ளி தாயாரை தரிசனம் பண்ணிட்டு வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய குபேர திசையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சன்னதியோட பிரகாரங்களாக வளம் வந்துட்ருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது. தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த ஆலயத்தில் வந்து இரண்டு தட்சிணாமூர்த்தி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் சித்தி விநாயகர் வந்து காணப்படுறாரு. இந்த விநாயகரை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் தொடங்கும் செயல் அனைத்தும் வந்து நமக்கு வந்து வெற்றிகரமாக அமையும். தட்சிணாமூர்த்தி விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லிங்கோட்போரோட சன்னதி வந்து காணப்படுது. லிங்கோட்போரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். செய்யும் தொழில் வியாபாரம் அபிவிருத்தி அடைகிறதுக்காகவும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த பிரம்மபுரீஸ்வரரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். பிரம்மதேவரை வந்து இங்கே வந்து காணப்படுறாரு. இந்த பிரம்மதேவர் இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்து தான் இழந்த செல்வாக்கையும் இழந்த பதவியையும் மீண்டும் பெற்ற ஆலயமாக வந்து காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அஷ்டபுஜ துர்கை எண்ணெய் வந்து காணப்படுறாங்க. இந்த துர்கை எண்ணெய் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு தொலைகள்லாம் நீங்கும். ராகுபவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். திருமண தடை இருந்ததுன்னா அந்த திருமண தடைகள்லாம் நீங்கும். துர்கை எண்ணெயை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது. சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி அன்னையோட சன்னதி வந்து காணப்படுது. மகாலட்சுமி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த ஆலயத்தில் வந்து மகாலட்சுமி அன்னை சன்னதிக்கு அருகிலேயே பிரம்மபுரீஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுறதுனால இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வந்து இழந்த செல்வாக்கை வந்து மீண்டும் பெறலாம், செல்வ நிலைக்கு வரலாம், சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நம் செய்யக்கூடிய தொழில் வந்து அபிவிருத்தி அடையும். வாங்க மகாலட்சுமி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னை. இந்த மகாலட்சுமி அன்னையை நம்ம வெள்ளிக்கிழமையில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதாவது வந்து பிரம்மபுரீஸ்வரர் சன்னதிக்கு அருகிலேயே இந்த மகாலட்சுமி அன்னையும் வந்து காணப்படுறதுனால மகாலட்சுமியையும் இந்த பிரம்மபுரீஸ்வரரையும் ஆனந்தவள்ளி தாயாரையும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஆனந்தமான வாழ்க்கையை வந்து சித்திக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மூலவரோட விமானம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தில் தலை விருட்சமாக பெரம்பு வந்து காணப்படுது. இந்த தலத்தில் முருகபெருமான் மயிலை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டதாலும் மயிலோட தலை வந்து இடதுபுறம் காணப்படுறதுனாலும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சத்ருக்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சண்டிகேஸ்வரர் சன்னதி காணப்படுது. அதாவது முருகன் சன்னதிக்குரிய சண்டிகேஸ்வரர் இவர். வாங்க சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். சுமித்ர சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. சுமித்ர சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த ஆலயத்தில் ரெண்டு சண்டிகேஸ்வரர் ரெண்டு தட்சிணாமூர்த்தி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த ஆலயத்தில் வந்து மயில் வாகனத்தின் மீது அமர்ந்த தட்சிணாமூர்த்தி வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணோம். இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டுருக்கோம். மகன் தந்தைக்குரிய ஸ்தானத்திலையும் தந்தை மகனுக்குரிய ஸ்தானத்திலையும் மாறி ஒரு ஆலயத்தில் வந்து தரிசனம் தர்றது அப்படிங்கிறது வெகு அரிதான ஒன்று. இந்த ஆலயத்தில் வந்து அந்த மாதிரி அமைப்பில் சிவபெருமானும் முருகபெருமானும் மாறி அமர்ந்த கோலத்தில் நமக்கு வந்து தரிசனம் தராங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கங்கையம்மனோட சன்னதி வந்து காணப்படுது. கங்கையம்மனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். கங்கையம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். கங்கையம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஆதி தேவசேனாவோட சன்னதியானது காணப்படுது. அதாவது வந்து தேவசேனா வந்து ஆதியில் இருந்த கோலத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தெய்வானை அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு திருமண தடை ஏதாவது ஏற்படுதுன்னா அந்த திருமண தடைகள்லாம் நீங்கும். ஆதி தேவசேனாவை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஆதி தேவசேனாவை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை நம்ம வளம் வரோம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் ஞானகுருவாக வந்து காணப்படுறாரு.
அதனால தான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வந்து மயில் வாகனத்தில் வந்து காணப்படுறாரு. அப்பர் தேவாரத்தில் வந்து வைப்புத்தலமாக வந்து இந்த ஆலயத்தை வந்து பாடியிருக்காரு. தை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அன்னைக்கு விசேஷமான முறையில் விளக்கு பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களோட சன்னதி வந்து காணப்படுது. நவகிரகங்களை தீபம் வெற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். நவகிரக சன்னதிக்கு அருகிலேயே சனீஸ்வர பகவானோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த சனி பகவானை சனிக்கிழமையில் நம்ம தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். நவகிரகங்களை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பைரவரோட சன்னதி வந்து காணப்படுது. பைரவருக்கு அருகிலேயே ஜேஷ்டா தேவி வந்து காணப்படுறாங்க. தேய்பிறை அஷ்டமியில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு நம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூன்யம் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். இந்த இடத்துல ஜேஷ்டா தேவி அன்னை வந்து காணப்படுறாங்க. இந்த ஜேஷ்டா தேவி அன்னையை நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது விபத்தில்லா பயணத்துக்கு வந்து இந்த அன்னை வந்து காரணமாக இருப்பாங்க. நம்ம வந்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து சூரிய பகவானோட சன்னதி வந்து காணப்படுது. சூரிய பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பிரம்மதேவர் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்து தன் இழந்த செல்வாக்கையை மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறனால இந்த ஊர் வந்து பிரம்ம மங்களபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பெரம்புக்காடாக இருந்ததுனால இந்த ஊர் வந்து பெரம்பூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, அதை பயன்படுத்தியும் சப்போர்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். மறுபடியும் வந்து இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.